வணக்கம். மலேசியாவில் கோலா சுங்கை பாரு கம்பொங் லாடாம் எனும் பகுதியில் மிகப்பெரிய மலைப்பாம்பு பிடிப்பட்டது. அப்பகுதியில் வாழும் மக்கள் ஏதோ சத்தம் கேட்டதைத் தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தனர். ஓர் ஆட்டை விழுங்கிக் கொண்டிருந்த பெரிய மலைப்பாம்பை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு படையினர் அங்கு விரைந்து சென்று பாம்பை உயிருடன் பிடித்தனர். சுமார் 65 கிலோ எடை கொண்ட அந்த மலைப்பாம்பு ஒரு ஆட்டை விழுங்கியிருப்பது தெரிய வந்தது. இச்சம்பவம் தொடர்பாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மலேசியாவில் சபாவில் 70 ஆண்டு காலமாக செயல்பட்டு வந்த நியூ சபா டைம்ஸ் பத்திரிகையின் வெளியீடு இம்மாத இறுதியோடு நிறுத்தப்படுகிறது. 1949 தொடங்கப்பட்ட நியூ சபா டைம்ஸின் விற்பனை மோசமான வீழ்ச்சிக்கு ஆளானதைத் தொடர்ந்து 90 ஊழியர்களை கொண்ட அந்த பத்திரிகை நிறுத்தப்படுவதாக அதன் நிர்வாக இயக்குனர் ஃபிளிக்ஸ் குஸ்டி கூறினார். மலேசியாவில் குடிநீர் கட்டணம் உயர்த்தப்படாது எனவும் COVID-19 பெருந்தொற்றினால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் சுமையிலிருந்து மக்கள் இன்னும் விடுபடவில்லை, ஆகவே குடிநீர் கட்டணத்தை அதிகரிப்பது பொருத்தமானதாக இல்லை என சுற்றுச்சூழல் மற்றும் நீர்வள அமைச்சர் துவான் இப்ராஹிம் துவான் மான் தெரிவித்துள்ளார். உலகின் பல்வேறு நாடுகளில் 2800 மலேசியர்கள் சிறை கைதிகளாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோருக்கு போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. போதைப்பொருள் குற்றத்திற்காக 1424 பேரும், மோசடி செயல்களில் ஈடுபட்டதற்காக 406 பேரும், போலி கடன் பற்று அட்டை தொடர்பில் 132 பேரும் உலகின் பல்வேறு நாடுகளில் கைதிகளாக இருப்பதாக வெளியுறவு துணை அமைச்சர் கமாருடின் ஜாஃபர் தெரிவித்தார். மேலும் சுங்க விதிமுறைகளை மீறியதற்காக 89 மலேசியர்களும், குடிநுழைவு சட்டத்தை மீறியதற்காக 66 மலேசியர்களும் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். பேராவின் புதிய மந்திரி பசாராக மாநில அம்னோக் தொடர்பு குழு தலைவர் ஷாரினி முகமன் நாளை காலை கோலா கங்சாரில் உள்ள அரண்மனையில் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி.